வணக்கம்ப்பா, உங்க பாட்டு பேசுறேன். இப்ப வந்து சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் கனைன்னு சொல்லுவாங்க, ஒரு மாதிரி இழுக்கிறது. அது பெரியவங்களுக்கு அது ஆஸ்மான்னு சொல்லுவாங்க, சின்ன பிள்ளைகளுக்கு வந்தா கனைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா ரொம்ப சளி ஓவர் ஆகுறதாப்ப அந்த மாதிரி ஆகும். இதுக்கு வந்து இந்த பெரியவங்களுக்கு வைத்தியம், எத்தனையோ வைத்தியம் நான் சொல்லியிருக்கேன். சின்ன பிள்ளைகளுக்கு கனை அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால இப்போ நான் சொல்கிறேன், அவங்களுக்கும் இந்த சளிக்கான வைத்தியத்தையும் பார்க்கணும். அந்த காலத்தில் நாங்கள்லாம் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது மண் புழு இருக்கு இல்லையா, ஒரு அஞ்சாறு புழு எடுத்துக்கிடுவாங்க. மண்புழு உயிரோடு அஞ்சாறு புழு எடுத்து வச்சுக்கிட்டு வேப்பெண்ணை 100 மில்லி எடுத்து அதில் கொஞ்சம் ஒரு இவ்வளோ தண்ணி பூண்டை நச்சு நச்சு நச்சுன்னு தட்டி வச்சுக்கிடுவாங்க. கொஞ்சம் துளசியில் இல்லாட்டி ஆடாதோடையில் ஒன்றா ரெண்டா குச்சி போட்டு வச்சுக்குவாங்க. அந்த வேப்பனையை சட்டியில் காய வச்சு இந்த பூண்டு அந்த துளசியில அப்புறம் இந்த புழு அதுகளெல்லாம் நல்லா கோச்சுக்கிட்டு இருக்கும்போது போட்டுருவாங்க. இப்போ என்ன நல்லா காஞ்சி கொதிக்கும்போது போட்டால் அப்படியே சட சட சடன்னு பொறிஞ்சு அது வந்துடும். பொறிஞ்சு வந்தவுடனே என்ன செய்வாங்க, அதை அப்படியே ஆரமும் வடித்து எடுத்து வச்சுக்கிடுவாங்க. வீட்டில் எப்போவுமே அந்த காலத்தில் கிராமத்துகளெல்லாம் கனை என்னென்னே வச்சுருப்பாங்க. அப்படி வந்து கனை வந்துருச்சுன்னா விளாவில் நெஞ்சில் முதுகில் நெத்தியில் இந்த மூக்கில் எல்லாம் தடவுவாங்க. தடவிட்டு இந்த கை இழுத்து இருக்கு இல்லையா, இங்கே தடவுவாங்க, இங்கே தடவுவாங்க, இந்த இங்கே தடவுவாங்க, அப்படி இணுக்கு இணுக்கு இந்த தொண்டையிலாம் தடவுவாங்க. தடவிட்டு ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு குழந்தைகளுக்கு வாயில் வச்சு விட்டுருவாங்கப்பா. வச்சு விட்டு அழுங்க அப்புறம் தேனக்கிணை கூட வச்சு விட்டுருவாங்க. இந்த மாதிரி அந்த வீட்டில் அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் கனை என்னன்னு இருக்கும், இல்லாதவங்க பக்கத்தில் கேட்டு கூட வாங்கி ஊற்றிக்கிடுவாங்க, அதை தேய்ச்சிக்கிடுவாங்க. அப்படி குழந்தைகளுக்கு அந்த மாதிரி கஷ்டப்படும் போது அவங்க அந்த விளாவெல்லாம் தூக்கிக்கிட்டு வயிறு உள்ளே போயிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க, பாவமாக இருக்கும். அதுக்கு இப்போ வந்து டாக்டர்கிட்ட உடனே ரொம்ப சீரியஸாக இருந்தால் டாக்டர்கிட்ட தூக்கிட்டு போயிருங்க. இந்த ஒத்தனம் கொடுக்கறது செய்கிறது அந்த மாதிரி இந்த காலத்தில் செய்யலாம். முடிஞ்சால் கனை எண்ணெய் செஞ்சு வச்சு செய்யுங்க. ரொம்ப முடியாமல் இருந்துச்சுன்னா வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க, ஆஸ்பத்திரிக்கு போயிருங்கப்பா. பாலிச்சா வளமுடன்.